தனுசு ராசி. இப்போ தனுசு இது வரைக்கும் சனி பெயர்ச்சி நடந்து ரொம்ப நல்லா இருந்தது, ராகுக்கு இது பெயர்ச்சி ரொம்ப நல்லா இருந்தது, குரு பெயர்ச்சியும் ரொம்ப நல்லா இருந்தது. இப்போ இந்த 2024 மே மாதம் முதல் தேதி வரக்கூடிய இந்த குரு பெயர்ச்சி தனுசுக்கு 6 இடத்துல குரு போகிறாரே, இது வரைக்கும் நல்லா இருந்தது எங்களுக்கு வந்து ரொம்ப நாளுக்கு அப்புறம் 7 சனிக்கு அப்புறம் நாங்கள் ரொம்ப கம்ஃபர்டபுளாக எல்லாம் நல்லா இருந்தோம், இப்போ 6 இடத்துல குரு இது ஏதாவது ட்ரபிள்லாம் பண்ணிடுமா அப்படின்னா நான் அதுக்கு டீட்டெயிலாக எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். எப்போவுமே ஒரு ராசிநாதன் லக்னநாதன் எந்த இடத்துல இருந்தாலுமே அது ஆக்டிவாக தான் இருக்கும். பட் நாம் புரிஞ்சிக்க வேண்டிய விஷயம் என்ன, அதோடய ப்ளஸ் மைனஸை ரொம்ப டீப்பாக பார்க்கணும். அதில் ப்ளஸ் என்ன மைனஸ் என்ன அது தெரிஞ்சுக்கிட்டால் மைனஸை செய்யாமல் ப்ளஸ்ஸை மட்டும் பண்ணிக்கலாம். தனுசுக்கு குரு 6 இடம். இப்போ 6 இடம்னா என்ன, இப்போ 6 இடத்துல குரு செல்லும் பொழுது உங்களுக்கு வந்து எதிரிகள், பிரச்சனைகள், துரோகிகள், வம்புகள் அல்லது உங்களுக்கு தேவையில்லாத அன்வான்ட் எக்ஸ்பென்சஸ், தேவையில்லாத செலவுகள் இல்லை பொருளாதார சிக்கல்கள் இதெல்லாம் உருவாக்காமல் நீங்கள் இருக்கணும். அப்போ 6 இடத்துல குரு போனார்னா உங்களுக்கு வந்து அன்எக்ஸ்பெக்டட் அண்ட் அன்வான்ட் ட்ரபிளை வந்து அவர் கொண்டு வரதுக்கு இல்லை ஃபேஸ் பண்ணுறதுக்கு ஒரு டைமை கிரியேட் பண்ணுவார். ஃபேஸ் பண்ணுறதுன்னு சொல்லலாம், அதை கொண்டு வரது கூட ஃபேஸ் பண்ணுறதுக்கு. அப்போ நீங்கள் உங்கள் எமோஷன்ஸ் வந்து பேலன்ஸ்டாக இருந்ததுன்னா, அது வந்து ரொம்ப பேலன்ஸ்டாக ரொம்ப காமாக சூப்பராக இருக்கீங்கன்னா அந்த பிரச்சனையை அழகாக நீங்கள் டேக்கிள் பண்ணுவீங்க. அது ஃபைனான்ஷியல் மேட்டர்ஸு, ஜாபில், ஒர்க் பிளேஸில், உள்ள பிஸ்னஸில், மணி ஃப்ளோவில், மணி டிரான்சாக்ஷனில், ஸோ இந்த மாதிரி விஷயம். ஏன்னா குருனாலே பணம் தான், பணத்தால் பிரச்சனையை கொண்டு வர தான் குரு. அப்போ இதில் நீங்கள் கவனமாக இருந்தீங்கன்னா எந்த பிரச்சனையும் இல்லை. இன்னொன்று, உங்கள் சுய ஜாதகமில் நீங்கள் தனுசு ராசியோ இல்லை தனுசு லக்னமாக இருந்து அந்த குரு எங்கே பொசிஷன் ஆகிருக்காரு, அவர் என்ன மாதிரி யோகத்தோடு இருக்கார், அந்த தசாபுத்தி நடக்குதா, இதையும் நீங்கள் கேல்குலேட் பண்ணி கையில் வச்சுக்கணும். ஸோ அந்த கேல்குலேஷனோட இந்த டிரான்சிட்டை மேட்ச் பண்ணிட்டீங்கன்னா எவ்வளோ ப்ளஸ் எவ்வளோ மைனஸ்ன்றதை நீங்கள் அனலைஸ் பண்ண முடியும். அது ரொம்ப முக்கியம்.